பாணிராணி. சன் டிவியில் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸாக ஒளிபரப்பான சீரியல். இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம ராதிகா மேமும் பப்ளு பிருத்திவிராஜ் சாரும் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த சீரியலோட பகுதி 2 வரப்போகிற தகவல் இப்போ சமூக வலைதளங்கள் பக்கத்தில் ரொம்ப வைரலாக பேசப்படக்கூடியது. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ராதிகா மேமுடைய ஃபேனாக லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2013 ஆண்டுலேருந்து 2018 ஆண்டு வரைக்கும் இந்த சீரியல் ஒளிபரப்பு ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட 1743 எபிசோட் பாணிராணி சீரியல் ஒளிபரப்பு ஆகியிருக்கு. இந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா ராதிகா மேம் டபுள் ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரியல் செம ஹிட்டான ஒரு சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இந்த சீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சன் டிவியில் டிஆர்பியில் நல்ல ஒரு ரேட்டிங்லேயும் நல்ல முன்னிலையில் இருந்த ஒரு சீரியல் அப்படின்னு கூட சொல்லலாம். 5 ஆண்டுகள் இந்த சீரியல் ஒளிபரப்பானாலும் ரசிகர்கள் மனதில் நீங்கள் இடம் பிடிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீரியலில் நடித்த நிறைய முக்கியமான பிரபலங்கள் இப்போ சன் டிவியில் அடுத்தடுத்த சீரியல்களில் நடிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் நம்ம ராதிகா மேமுடைய அதாவது ரேடான் மீடியா இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிறுவனம் தான் இந்த ஒரு சீரியலை தயாரிச்சிருக்காங்க. இப்போதைய நிலைமையில் சன் டிவிக்கு ஒரே ஒரு சீரியல் சித்தி 2 சீரியலை மட்டும்தான் ரேடான் மீடியா தயாரிச்சிட்ருக்காங்க. ஆனால் வாணிராணி சீரியல் 2 ஆம் பாகத்தை தயாரிக்கிறதுக்கு சன் குழுமம் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்காக ரேடான் மீடியா கிட்ட சமீபத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் சொல்லப்படுது. இந்த வகையில் ராதிகா மேம் சித்தி 2 சீரியலில் வருவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அவங்க இந்த ஒரு சீரியலில் என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் இப்போ கசிஞ்சிட்ருக்கு. ஸோ இப்போது ரேடான் மீடியா இந்த பகுதி 2 தயாரித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சன் டிவியில் டிஆர்பி ஃபஸ்ட்டு ஒரு சீரியல் அப்படின்னா இந்த ஒரு சீரியல் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் எண்ணற்ற பல சொரசமான வீடியோக்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. வணக்கம்.